அனைவருக்கும் வணக்கம். உங்க மனைவி என்ன பண்றாங்க, படிச்சிருக்காங்களே, வேலைக்கு போறாங்களா, வீட்டில் சும்மா தான் இருக்காங்களா அப்படின்னு யாராவது கேட்கறவங்க கேட்டாங்கன்னா, ஒரு சில நபர்களுடைய பதில் மட்டும் ரொம்ப கரெக்டா இருக்கும். என்ன சொல்லுவாங்கன்னு பாக்குறீங்களா? அவங்களும் வேலைக்கு வந்துட்டாங்க அப்படின்னா குடும்பத்தை யாரு பாத்துக்கிறது? என்னையும் குடும்பத்தையும் குழந்தைங்களையும் பாத்துக்கிறது என்னோட மனைவி தான். அவங்களும் வேலைக்கு வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது, நான் சம்பாதிக்கிறது போதும், மனைவி வந்துட்டு குடும்பத்தை பார்த்துக்கணும், அதனால அவங்க அந்த பொறுப்பு எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சில நபர்கள் மட்டும்தான். மற்றவங்க எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, வீட்டில் சும்மா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கான பதிவு தான் இது. வேலைக்காக 100 பேர் இருக்கலாம், சரிங்களா, பதவிக்காக 100 பேர் இருக்கலாம், படிப்புக்காக 100 பேர் இருக்கலாம், எத்தனை பேர் வேணாலும் இருந்துட்டு போகட்டும், ஆனால் உங்களுடைய குடும்பத்துக்காக இருக்கக்கூடியது யார் அப்படின்னா உங்களோட மனைவி மட்டும்தான். அவங்க வந்துட்டு நீங்க வீட்டுல சும்மா வீட்டு வேலை தானே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா நினைச்சிட்டீங்க. அவங்க இல்லைன்னா குடும்பமே இல்லை. இதை யார் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்களோ, த பெஸ்ட் ஃபேமிலி அப்படின்னா இந்த உலகத்துல அவங்களுடைய ஃபேமிலி தான். நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க, ஏன்னா உங்க ஃபேமிலி பெஸ்டா இருக்கணும் இல்லையா? புரிஞ்சுக்கோங்க. நன்றி.